சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நேற்றைய தினம் நம்மளுடைய பூஜை அறையில் சில அடிப்படையான பொருட்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு நான் பதிவு கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு கடைசியாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கம்மா, அது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது திரிசூரணம், திருஷ்ணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த திருஷ்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஆன்மீக சார்ந்த பொருட்கள். இதெல்லாம் குறிப்பாக இந்த நாமக்கட்டி திருஷ்ணம் இல்லாத வீடுகளே இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதாவது நம்மளுடைய இந்து சமயத்தை நான் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த நாமக்கட்டி திருஷ்ணம் அப்படின்னா என்ன? நாமக்கட்டி வெள்ளையாக இருக்கும், திருஷூரணம் அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இந்த இரண்டுமே நம்மளுடைய சிந்திங்க நைன் .com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கிங்க, நான் லிங்க்கு தரேன். இந்த நாமக்கட்டி திருஷூரணம் அப்படிங்கிறது யாருடைய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கட்டி அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணரின் அம்சம், திருஷூரணம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம். நாம் இந்த நாமக்கட்டியையும் திருஷூரணத்தையும் நெற்றியில் இட்டுக்கொள்ளும்பொழுது நாராயணரையும் மகாலட்சுமியையும் சேர்த்து இட்டுக்கொள்வதாக ஒரு ஐதீகம். பொதுவாக நம்மளுடைய இந்து சமயத்தில் சைவமும் வைணவமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சைவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிவனை நினைத்து 16 இடங்களில் விபூதியை தரிப்பார்கள். இதுவே வைணவர்கள் என்ன பண்ணுவாங்க, பெருமாளையும் ஸ்ரீமன் நாராயணரையும் மனதில் நினைத்து நாமக்கட்டியை, அதாவது இந்த நாமக்கட்டியையும் திரிசூரணத்தையும் சேர்த்து 12 இடங்களில் அதை தரிப்பாங்க. விபூதி சைவர்கள் பயன்படுத்துவது. இந்த நாமம், திரிசூரணம் மற்றும் நாமக்கட்டி இது இரண்டையுமே வைணவர்கள் இட்டுக்கொள்வது. சரிங்களா, இப்போது இந்த விபூதி யார் தரிப்பாங்க, நாமம் யார் தரிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். விபூதி தரிக்கிறவங்க நாமம் தரிக்கக்கூடாதா, நாமம் போடுறவங்க விபூதி தரிக்கக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. நான் கூட விபூதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதம் வரும்போது இந்த நாமக்கட்டியையும் திருஷூரணத்தையும் தரிப்பேன். அந்தந்த காலகட்டத்தில் எந்த கடவுளுக்கு எது முக்கியத்துவமோ அதை நாம் தரிக்கிறது எந்த தவறும் கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் வரப்போகுது இல்லையா, புரட்டாசி மாதத்தில் நீங்கள் கூட இந்த நாமக்கட்டியை குழைச்சி இந்த நெத்தியில் நாமமாக இடலாம், திருஷூரணத்தை குழைச்சி திருஷூரணத்தை திலகமாக இடலாம். சரிங்களா, நான் நாளைக்கு இந்த நாமக்கட்டியையும் திரிசூரணத்தையும் எப்படி தரிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த நாராயணரின் அம்சமான நாமக்கட்டியை குழைத்து நாம் நெற்றியில் நாமமாக இடும்பொழுது ஸ்ரீமன் நாராயணரின் பாதங்களை நாம் நெற்றியில் வைத்து கொள்வதற்கு சமம். அதே மாதிரி மகாலட்சுமியின் அம்சமான இந்த திரிசூரணத்தை தரிக்கும் பொழுது மகாலட்சுமியை நாம் மனசார நினைக்கிறதுக்கு சமம். நாமம் ஆகட்டும், அதாவது நாமக்கட்டி திரிசூரணம், இது எல்லாமே மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது எல்லாமே நாம் கடைசியில் மண்ணோடு மண்ணாக போகிறோம், எதற்கும் ஆசைப்படாதே, உலக இன்பங்களில் சிக்கிக்கொள்ளாதே அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விபூதியும் நாமக்கட்டியும். ஏன்னா விபூதி அப்படின்றது கூட இந்த மாட்டு சாணத்தை எரித்து வெண்மையான ஒரு பகுதி வரும்போது அதையும் எரித்து கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை வரும் இல்லையா, அதுதான் வந்து பஸ்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து திருநீர், அதை தான் நாம் இட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த நாமக்கட்டி மற்றும் திரிசூரணம் இரண்டுமே புனிதமான இடங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கட்டி போல தரக்கூடிய ஒரு விஷயம் அது. இந்த மண்ணை அதீத மருத்துவ குணங்கள் நிறைந்தது, ஆன்மீக குணமும் நிறைய அதற்கு உண்டு. அதனால தான் நாம் அதை நெத்தியில் வைக்கும்பொழுது எதுவுமே வந்து நிலை கிடையாது, எல்லாமே மண்ணோடு மண்ணாகக்கூடிய ஒரு நிலை தான், நாமும் கூட மண்ணோடு மண்ணாக போகிறோம், நீயும் கூட மண்ணோடு மண்ணாக போகிறாய், உலக இன்பங்களில் சிக்கிக்கொள்ளாதே அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த விபூதி மற்றும் நாமக்கட்டி திரிசூரணம் எல்லாமே நமக்கு உணர்த்துது. சரிங்களா, இந்த நாமக்கட்டி அப்படின்றது வெண்மையாக இருக்கும், திரிசூரணம் அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இந்த நாமக்கட்டி அப்படிங்கிறது மருத்துவ குணங்கள் ஏராளம். இந்த நாமக்கட்டியை பன்னீரோ தண்ணீருடனோ குழச்சி நாம் கட்டிகள் உள்ள இடத்துல, முகப்பருக்கள் உள்ள இடத்துல, வேநீர் கட்டிகள் உள்ள இடத்துல, தேமல் உள்ள இடத்துலலாம் நாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த தேமல், வேநீர் கட்டிகள், இந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய கட்டிகள் இதெல்லாம் குறைஞ்சிரும். வயிற்று வலி சமயத்தில் இந்த நாமக்கட்டியை குழச்சி வயிற்றில் தேய்ச்சோம் அப்படின்னா
சட்டுன்னு வயிற்று வலி அப்படின்றது குறைஞ்சிரும், நம்மளுடைய உடல் உஷ்ணம் அப்படின்றது சட்டுன்னு குறைஞ்சிரும். இப்படி மருத்துவ குணங்கள் நிறைய இந்த நாமக்கட்டிக்கு இருக்குது. அதே மாதிரி திரிசூரணம் அப்படிங்கிறது நாம் இட்டுக்கொள்ளும்போது மகாலட்சுமியின் கடாட்சம் நம் முகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பெரும்பாலும் இந்த கைம்பெண்கள் இவங்க வந்து மகாலட்சுமி கடாட்சம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, நீங்கள் இந்த திரிசூரணத்தை குழைச்சி திலகமாகவோ அல்லது வட்ட பொட்டாகவோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குங்குமம் தரிக்கவில்லையே அப்படிங்கிற குறை உங்களுக்கு இருக்காது. உண்மையான ஒரு விஷயம் இது. நாமெல்லாம் பொட்டு வச்சுக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், நமக்கு கணவர் இருக்கார், நாம் குங்குமம் வச்சுக்கிறோம், விபூதி வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் கைம்பெண்கள் கணவரை இழந்த பிறகு நெற்றி வெறிச்சோடு இருக்கே, பிள்ளைகள் பார்த்து வருத்தப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த திரிசூரணத்தை குழைச்சி நெத்தியில் பொட்டாக வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. உங்களுக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும், நீங்களும் மகாலட்சுமி தான். மனசளவில் நீங்கள் எப்போதுமே தீர்க்க சுமங்கலி தான். இந்த பொட்டு வச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய அம்மா வீட்டினுடைய சீதனங்கள். உங்கள் அம்மா உங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பழக்கிய விஷயங்கள். இடையில் வந்த கணவருக்காக நீங்கள் இதெல்லாம் இழக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், நான் பதிவே கொடுத்துருக்கேன். ஆனாலும் இந்த குங்குமம் வச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் உறுத்தலை தாமா இருக்குது, இந்த சமூகத்தில் ஏதாவது சொல்லுவாங்கம்மா, என்ன பண்ணுறது, நாலு பேருக்கு பயந்து பயந்தே வாழக்கூடிய நிலை கணவர் இருக்கும்போது நம்மளுக்கே இருக்குது அப்படின்னா கணவரை இழந்த பெண்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க இல்லையா. உங்களுக்காக தான் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கூட அதாவது கைம்பெண்கள் நீங்கள் திரிசூரணத்தை குழைச்சி வட்ட வடிவில் பொட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கும் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே இருக்குது, ஏன்னா இது மகாலட்சுமியின் அம்சம். அந்த மகாலட்சுமியே நீங்கள் பொட்டாக வச்சுக்கும் போது வேற என்ன வேணும். சரிங்க, அதாவது இந்த நாமக்கட்டி திரிசூரணம் இரண்டுமே நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கணும். இந்த நாமக்கட்டிக்கும் திரிசூரணத்துக்கும் எப்போ வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமாவாசைக்கும் இந்த நாமக்கட்டியை குழைச்சி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இறந்தவர்களை மனசில் நினச்சி நீங்கள் அந்த நாமத்தை போட்டுட்டு வழிபாடு அப்படின்றத பண்ணலாம். நாமம் போடும் முறை எப்படின்றத நான் நாளைக்கு பதிவில் காட்டுறேன், ஏன்னா இந்த பதிவு லென்த்தாக போயிட்டே இருக்கும் இல்லைனா. சரிங்களா, நாளைக்கு நாமம் எப்படி போகிறது, நாமத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, இதையெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு பதிவாக தரேன். சரிங்களா, இப்போ நான் நாமக்கட்டினா என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன், திரிசூரணம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன், நாமம் போட்டது எப்படி அப்படிங்கிறத நாளைக்கு காமிக்கிறேன், நானும் அதே நாமத்தை போட்டுட்டு வரேன். சரிங்களா, அதாவது இந்த நாமக்கட்டி திரிசூரணம் ரெண்டுமே நம்மளுடைய சிந்திங்க.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது, தயவு செஞ்சு வாங்கிடுங்க. நாமக்கட்டியும் திரிசூரணமும் வீட்டில் இருக்குது அப்படின்னா நாராயணரும் மகாலட்சுமியும் சேர்ந்தே வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், அதனால் ரெண்டுமே ஒன்றா வாங்கிடுங்க. சரிங்களா, இதுதான் வந்து நாமக்கட்டி திரிசூரணம். அதாவது இது நாமக்கட்டி வெண்மை நிறத்தில் இருக்க, இது நம்ம வீட்டில் நான் பயன்படுத்தக்கூடியது. இங்கெல்லாம் தொட்டு தொட்டு மஞ்சள் ஆகிடுச்சு, ஆனால் நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு வெள்ளையா. சரிங்களா, இது நாமக்கட்டி, இது திரிசூரணம். சரிங்களா, இதுதான் வந்து திரிசூரணம். இது முன்னாடிலாம் வந்து இந்த திரிசூரணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து பவுடராக வரும். என்னுடைய அப்பாலாம் இது பவுடராக தான் வாங்கிட்டு இருந்தார், இப்போ தான் நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இது கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பவுடராக தான் வந்துட்டு இருந்தது, இப்போ இது கட்டியாக வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது மட்டும் இப்படியே தான் இருக்குது, பல வருஷமாக இதனுடைய தன்மை அப்படின்றது இந்த கட்டியாக தான் இருக்கும். டிசைன் தான் வேறு மாதிரி வந்திருக்கு, முன்னாடிலாம் வேறு வேறு மாதிரிலாம் இருந்தது, இப்போது இதனுடைய சைஸ் வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து நாமக்கட்டி. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது திரிசூரணம். நாமக்கட்டி அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணரின் அம்சம், திரிசூரணம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம். ஸ்ரீசூரணம் அதற்கு பிறகு திரிசூரணம், இப்போ நாம் திருஷினம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அமாவாசையில் இந்த பித்ருக்களை மனசில் நினச்சி நாம் இந்த பூஜை அறையில் இந்த நாமக்கட்டியையும் திரிசூரணத்தையும் ஒரு பலகையில் நாமமாக போட்டு வழிபாடு பண்ணுவோம். இது எதற்காக அப்படின்னா பித்ருக்களினுடைய உருவம் நமக்கு தெரியாது, பித்ருக்களினுடைய ஃபோட்டோ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்கள மனசில் நினச்சி நாம் நாமமாக வரைஞ்சி அந்த நாமத்தின் வழியாக பித்ருக்களை பார்த்து நாம் வழிபடுவதாக ஒரு ஐதீகம், அதனால் நாம் நாமம் போடுவோம். இதுவே புரட்டாசி மாதத்தில் ஒரு ஒரு சனிக்கிழமையும் நாம் இந்த மாதிரி நாமம் போட்டு வழிபடும் போது பெருமாள், ஸ்ரீமன் நாராயணர் இவங்களையெல்லாம் நாம் மனசில் நினச்சி, மகாலட்சுமி இவங்கள மனசில் நினச்சி நாம் இந்த
நாமத்தின் வழியாக அவங்கள பார்த்து நாம் தரிசனம் பண்ணிக்கிறோம், வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றதுனாலும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய பூஜை அறையில் இந்த நாமம் அப்படிங்கிறத போட்டு வழிபாடு அப்படின்றத பண்ணுவோம். இதுவே புரட்டாசி மாதத்தில் நாம் இந்த சனிக்கிழமைகளில் நாமம் போட்டு பெருமாளையும் ஸ்ரீமன் நாராயணரையும் மனசில் நினச்சி வழிபாடு பண்ணுறோம், மகாலட்சுமியையும் மனசில் நினச்சி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாமம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது நாமம் வெள்ளை நிறத்தில் நாமக்கட்டியை குழைச்சி அதை நாம் நாமமாக போட்டு பாதம் வச்சு திருஷூரணத்தை குழைச்சி திலகமாக வச்சுட்டு பக்கத்தில் சங்கு சக்கரம் இரண்டையும் வரைஞ்சி நாம் தீப ஆராதனை அப்படின்றத காட்டும் பொழுது நமக்கு பெருமாள், ஸ்ரீமன் நாராயணர், மகாலட்சுமி இவர்களினுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதுவே இறந்தவர்களுக்கு நாம் நாமம் போட்டு வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாமத்துக்கு பக்கத்தில் நாம் இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் வரைய மாட்டோம், வெறும் நாமம் மட்டும்தான் போடுவோம். அந்த நாமம் இறந்தவர்களுக்காக மட்டும்தான். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் போடுற நாமத்துக்கு தான் பக்கத்தில் சங்கு சக்கரம் அப்படின்றத சேர்ப்போம். இது வந்து பகவான்களுக்கு உரியது, சரிங்களா? நாமக்கட்டி ஒரு இடத்துல, திருஷூரணம் ஒரு இடத்துல வைக்கக்கூடாது. இரண்டையும் சேர்த்தே ஒரு கவருக்குள்ளே போட்டு வைங்க, இல்லை இரண்டையும் சேர்த்தே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைங்க, அதுதான் முறை, சரிங்களா? இன்றைக்கி இந்த நாமக்கட்டி திருஷூரணம் இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன, இரண்டுக்கும் பலன்கள் என்ன, இரண்டும் யாருடைய அம்சம், இந்த நாமம் நாம் எப்பெல்லாம் பயன்படுத்துகிறோம் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.